கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் யோவான் ஒன்பது முப்பத்தி ஏழு ஜான் சாப்டர் நைன் வர்ஸ் தேர்ட்டி செவன் இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் ஒரு பிறவி குருடன் அவ்வளவு காலம் குருடனாக இருந்திருக்கான் அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு மகா உன்னதமான ஆசீர்வாதம் அவன் பார்வை அடைந்து விட்டான் பார்வை அடைந்த பின்பு அவனோடு பேசுகிற ஒரு காரியம் நல்லா கவனிங்க நல்லா ஆண்டவரை வந்து யாருன்னு அறியாத போது ஆண்டவர் தான் யார் என்று வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தின மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அவரை பார்த்துருக்குற வேறு யாரும் இல்லை நான் தான் அது என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் என்ன நீ நம்ம இதை இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்க்க முடிகிறது யோவான் நான்காவது அதிகாரத்தில் சமாரியால உள்ள ஒரு இது கிணற்றடி அங்கே வந்து ஆண்டவர் வந்திருக்கிறாரு அந்த ஸ்திரீ வருகிறாரு அந்த ஸ்திரியோட உரையாடல் நடும்போது அங்கே என்ன பார்க்குறோம் ஜீவத்தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஜீவ தண்ணீர் கொடுக்குறவன் நான் தான் இந்த தண்ணீர் எடுத்தேனா உனக்கு இப்போ மறுபடியும் தாகம் உண்டாகும் ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கறது அப்போ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அதற்கு ஏசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் எப்படி நான் தான் அப்படின்னு அங்கே வெளிப்படுத்துகிறாரு அந்த சமாரியஸ்திரிக்கு அந்த ஊர் முழுவதுமே ரட்சிக்கப்படுவதை நம்மளால் காண முடிகிறது இப்போ இங்கே பிறவி குருடனாக இருந்தவன்கிட்ட நான் தான் அப்படின்னு வெளிப்படுத்துகிறார் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க காரியம் நான் வந்து அந்த குருடனோட கண்கள்லேருந்து தான் பார்க்குறேன் எப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு காரியம் வாழ்க்கை பூரா எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டு பாடுபட்டு போராடப்பட்டு ரொம்ப கேவலமாக நடத்தப்பட்ட போது இப்போது அவருக்கு யார் தன்னையும் இந்த அகில உலகத்தையும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மகா பெரிய தருணம் அப்போது அண்டவர் என்ன சொல்கிறாரு நான் தான் எப்படி இருந்திருக்கோம் அந்த மனநிலை சரி இந்த நாளில் இந்த அப்ளிகேஷன் இந்த வசனத்தை எப்படி நம்ம அப்பியாசப்படுத்திக் கொள்ள முடியுங்கிற கொஞ்சம் நேரம் எடுத்து பார்ப்போம் இப்போ நமக்கும் அந்த குருடனை போல் ஏசாயா தீர்க்கதரிசியை போல எனக்கும் ஆண்டவருடைய தரிசனம் வேணும் நல்லா கவனிங்க எனக்கும் நானும் ஆண்டவரை பார்க்கணும் எனக்கும் ஆண்டவர் கூட பேசணும் எனக்கும் ஆண்டவர் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்ம நம்ம நிறைய பேருக்கு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் அதை கேட்க சொல்லுவாங்க எனக்கும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பார்த்துருக்கீங்களானே அப்படின்னு ஏன் கேட்குறவங்க இருக்கிறாங்க அது மாத்திரமில்ல நிறைய பேர் வந்து எனக்கும் தரிசனம் வேணும் நானும் ஆண்டவரை பார்க்கணும் எனக்கு ஆண்டவரே பரலோகத்தை போங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது அவனுக்கு கிடச்சிது அவன் ஆண்டவரை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்துருச்சு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து இத்தனாந்தேதி இத்தனை மாதம் இந்த இத்தனை நாள் இத்தனை மணிக்கு நான் ஆண்டவரை தரிசித்தேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறதையும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து எப்படி இப்போ நான்லாம் ஆண்டவரை பார்க்கவே இல்லையே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலங்க நான் ஒன்றும் பரவலாம் போகல ஆனால் என்ன இது எப்படி நம்ம எப்படி அப்போ வந்து அப்போ நானும் ஏசு கிறிஸ்துவை பார்த்தா நான் விசுவாசிப்பேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் நல்லா கவனிங்க தயவுசெய்து இந்த கண்ணோட்டத்தோடு படித்து பாருங்க பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார் பேதுரு எழுதும்போது ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ஒரு பதினாறாவது வசனத்துலேருந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் வந்து மறுரூபமலையில் ஆண்டவர் கூட இருந்தோம் அப்போ தேவன் வந்த இது தேவனோடு பேசுவதற்கு யார் வந்தாங்க மோசையும் எளியாவும் வந்தாங்க நாங்கள் அப்போ வந்து உன்னதத்துலேருந்து ஒரு சத்தம் வந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் வந்துச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு என்ன இந்த எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு என்ன இருக்கான் அதிக உறுதியான இந்த வசனங்கள் நம்மகிட்ட இருக்கான் ஹலோ எனக்கு அருமையானவர்களே பேதர் என்ன சொல்லி கொடுக்குறாரு நான் கூட இருந்தேன் நான் அவர் கூட நடந்தேன் நாங்க வந்து ப ஒரு சத்தம் வந்ததையும் கேட்டோம் நாங்க எல்லாம் பண்ணோம் இப்படிப்பட்ட பெரிய காரியமெல்லாம் நடந்துச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் மீதி பேர் வந்து க பலவிதமான கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுட்டு அதை விட உறுதியான ரொம்ப தீர்க்க தரிசனமான வேத வசனங்கள் நமக்கு உண்டு இந்த வசனங்கள் நமக்கு தேவன் யார் என்று காட்டுகிறது தேவனை வெளிப்படுத்துகிறது அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய தெளிந்த சிந்தையை வெளிப்படுத்துகிறது நாம் யார் என்பதை காட்டுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுகிறது அதனால நமக்கு எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனமே ஆதாரம் இதை வாசிப்பதன் மூலமாய் இந்த வசனங்கள் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதுனால நமக்கு தேவனை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்ன அருமையானவர்களே புரிந்து கொண்டீங்களா சரி ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் இனிமேல் எனக்கு அந்த காட்சி வேணும் இந்த தரிசனம் வேண்டும் என்பதை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு நீங்க யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிரிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்